الله رب العالمين زكريا عليه السلام உடைய பிரார்த்தனையை الله رب العالمين செவிமடுத்தான் அல்லாஹ்வுடைய பதில் என்ன இப்படி ஒரு வயதானவர் வயதான ஒரு நபி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது குழந்தை பெற்றெடுக்க கூடிய பாக்கியம் இல்லை அவருடைய மனைவிக்கு இருந்தாலும் என்னை அழைக்கிறார் எதை நினைவுபடுத்துகிறார் ரப்பே என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லை யா அல்லாஹ் என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை ஃபஹப்லி மில்லதுன் கவல் ஒலியா எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தருகிறது யாரா சொல்லுங்க ஓகே அப்புறம் யார் அது பின்னாடி அதான் யக்கீன் தவக்கல் அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹுவை கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான் காரணம் இருந்ததா பூமியில் இருந்து விளைந்ததா அது கிடையாது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள் அவர்களுக்கு காரணம் இருந்ததா எனக்கு வயது இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு அதனுடைய தன்மை என்ன தன்மை என்ன எதை போட்டாலும் சுட்டரிக்கும் இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதனுடைய தன்மை இதுதான் ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்தில் பொறுப்பை சாற்றுகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும் யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினான் பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம் ரெண்டு வருஷம் கேட்டோம் அதுக்கு மேல போச்சா இவ்வளவோ கேட்டுட்டாங்க அல்லாட்ட என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவிமடுக்கிற மாதிரி தெரியல அவ்வளவுதான் இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன் எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன் எத்தனையோ முறை அல்லாஹ்விற்கு சுஜூது செய்தேன் எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன சுப்ஹானல்லாஹ் அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார் அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார் யா அல்லாஹ் நீ என் ரப் என்னிடத்தில் எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய் என் நிலைமை இது இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை ஃபஹப்லி மில்லதுன் கவலியா நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை நீ கொடு யா அல்லாஹ் எனக்கு அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின்
கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதி இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலிஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவான்.